குட் ஈவினிங் இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் இல்லை ஜாலியாக இருந்தீங்களா விஜயதசமி கொண்டாடியாச்சா ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அம்மன் பற்றி விஜயதசமி எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பத்திய கதை நான் உங்க பூனா நீங்க கேட்டு கதை பொழுது மகிஷாசுரன்னு ஒரு பெரிய அரக்கன் இருந்தானா அவனுக்கு முகம் வந்து எருமை மாதிரி இருக்கும் உடம்பு வந்து மனுஷ மாதிரி இருக்கும் அவன் ரொம்ப நாளாக தவ பண்ணிகிட்ருந்தான் சரின்னு லார்ட் பிரம்மாவும் ரொம்ப நாளாக டெடிகேட்டடாக தவம் பண்ணுறானே என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி வந்தார் அவனோட கண்ணை முன்னாடி காட்சி அளித்தார் அப்போது ரொம்ப அடக்கமாக மண்டி போட்டு எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டான் சரி இவன் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கானேன்னு சொல்லி என்ன வேணும்னு கேளுன்னு சொன்னார் எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னு சொன்னான் சரின்னு அவரும் கொடுத்துட்டாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவனுக்கு ரொம்ப தலகணம் ஆகிடுச்சு என்ன தான் யாரும் கொல்ல முடியாதே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் இருந்தான் யாரெல்லாம் அவன் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் இருந்தான் பூலோகத்தில் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் தேவலோகத்தில் தேவர்களுக்கும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அங்க போய் இந்திரா தேவி கிட்ட சண்டை போட்டு அந்த படை எல்லாத்தையும் வீழ்த்துட்டு அங்கேயும் நிறைய பேர் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் பயந்து போன எல்லாம் இந்த மாதிரி கெட்டது பண்ணுறதை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளான கடவுள்களான பிரம்மா விஷ்ணு சிவன் கிட்ட போய் சொன்னாங்க அவங்களோட கஷ்டத்தை இவங்க மூணு பேரும் அவங்களோட சக்தி எல்லாம் வச்சு உருவாக்குனது தான் துர்கை தேவி அவங்களுக்குள்ள ஃபுல் பவரையும் கொடுத்து அந்த அரக்கனை போய் அழிக்கிறதுக்காக சொன்னாங்க ஆயுதம்லாம் எல்லாம் கொடுத்தாங்க சிங்க சிம்மாசனத்தில் போர் செய்கிறதுக்காக துர்கை தேவி வந்தாங்க அந்த சிங்கம் உருமுகிற சத்தத்தில் கடலெல்லாம் கொந்தளிச்சிருச்சு அப்புறம் வந்து எரிமலை எல்லாம் அப்படியே வெடிச்சிருச்சு ரொம்ப பயந்துட்டான் மகிஷாசுரன் அவனோட படையெல்லாம் ரெடி பண்ணான் துர்கை தேவி கோபமாக வந்து தாக்க வர்றதை பார்த்துட்டு ஃபுல் எருமையாகவே மாறிட்டான் மாறி பயங்கரமாக அவங்கள தாக்குறதுக்கு வந்தான் ரெண்டு படையும் ஈக்குவலாக இருந்ததுனால சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நைன் டேஸ்க்கு பத்தாவது நாள் துர்கை அம்மன் வந்து ஒரு கயிறை போட்டு அந்த எருமையோட தலையை அப்படியே பிடிச்சி இறுக்கிக்கிட்டாங்க சிங்கம் வந்து அப்படியே அவனை பிடிச்சிக்கும் போது துர்கை தேவி அவனை கொண்டுட்டாங்க இதோட பூலோகம் மேல்லோகம் எல்லாரும் நிம்மதியாயிட்டாங்க அந்த நாளை தான் நம்ம விஜயதசமி நாளாக கொண்டாடுறோம் அகங்காரமும் கெட்டதும் நினைக்கிறவங்க என்றைக்குமே நல்லா இருக்க முடியாது குழந்தைங்களே நம்ம எப்போவும் ஸ்வீட்டாக ஹம்புலாக எல்லாருக்கிட்டேயும் பாசமாக இருப்போம் ஓகேவா ஹாப்பியாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க டாட்டா பாய் பாய் டேக் கேர்